மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனெனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தும் முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் புதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தும் முறையான கல்வியை அன்புடன் புதிப்பேன் அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இலக்கண பயிற்சிகளை பற்றி பார்த்தோம் கற்பவை கற்றபின் என்பதில் வல்லினம் மிகலாமா தொடர் தருகின்ற பொருளை கூறுக வள்ளினம் மிகுந்து வந்தால் என்ன பொருள் வள்ளினம் மிகாமல் வந்தால் என்ன பொருள் என்பதையும் உரிய இடங்களில் வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் என்பதைப் பற்றியும் மதிப்பீடு பகுதிகள் பொன்மொழிகளை மொழிபெயர்க்க போன்ற பகுதிகளை பற்றி பார்த்தோம் அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவர எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன் எவ்வித பிழையுமின்றி தெளிவர தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள் இன்று நாம் காண்பது வடிவம் மாற்றுக மரபினை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுதல் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக மொழியோடு விளையாடு என்பதில் பொருள் எழுதி தொடரமைக்க போன்ற பயிற்சிகளைப் பற்றி காண இருக்கின்றோம் மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண்பத்தி மூன்றினையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா எழுதுவதற்கு எழுதுகோளையும் ஒரு தாளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய புத்தகத்தில் இடம் இருக்கின்றது என்றால் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இடம் இல்லாத பட்சத்தில் ஒரு தாளில் எழுதி புத்தகத்தில் இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவற்றினையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கலாம் நன்றி முதலில் நாம் காண்பது வடிவம் மாற்றுக பின்வரும் கருத்துக்களை கொண்டு வரிசைப்படுத்தி முறையான பத்தியாக்குக ஒரு நான்கு பத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவை தருகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை முறையாக வரிசைப்படுத்தி உற்பத்தியாக அமைத்து எழுத வேண்டும் முதலில் உலகின் மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கேதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உலகத்தினுடைய மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கேதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது டைனோசர்கள் உழவித்தெரிந்த டைனோசர்கள் உழவித்திருந்த தமிழ்மண் இன்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அறியப்படுகின்றன பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்துள்ளது என்பதை அங்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன மூன்றாவது இங்கு கல்லாகை போன டைனோசர் முட்டைகள் பாறை படிவமாக கிடைத்த கல் கடல் நத்தை டைனோசரின் வாழ்ப்பகுதி கடல் கிளிஞ்சல்களின் பாறை படிமங்கள் போன்றவை கிடைத்துள்ளன நான்காவது தமிழ் மக்களின் தொன்மையை மீட்டெடுப்பதுடன் நாம் வாழ்கின்ற நிலப்பகுதியின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள அரியலூரும் பெரம்பலூரும் அரிய ஊர்களாய் திகழ்கின்றன இந்த நான்கு உரை பத்திகள் இவை தருகின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு வரிசையான பத்தியாக மாற்றியமைத்து எழுத வேண்டும் இதழில் முதலில் வருவது எது இரண்டாவது இருப்பது டைனோசர்கள் உளவி தெரிந்த தமிழ்மண் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அறியப்படுகின்றன பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்துள்ளது என்பதை அங்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன அது ஒன்று இரண்டு இங்கே கல்லாகி போன டைனோசர் முட்டைகள் பாறை படிமமாக கிடைத்த கடல் நத்தை டைனோசரின் பகுதி கடல் கிளிஞ்சல்களின் பாறை படிமங்கள் போன்றவை கிடைத்துள்ளன அவை இரண்டு என்று எழுதிக் கொள்ளுங்கள் மூன்று உலகின் மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கேதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அது மூன்றாவது நான்காவது நான்காவதே தான் தமிழ் மக்களின் தொன்மையை மீட்டெடுப்பதுடன் நாம் வாழ்கின்ற நிலப்பகுதியின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள அரியலூரும் பெரம்பலூரும் அரிய ஊர்களாய் திகழ்கின்றன அது நான்காவது எழுதிக்கொண்டீர்களாம் ஒன்று டைனோசர் முட்டை டைனோசர்கள் விளைவித்திருந்த தமிழ்மண் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அறியப்படுகின்றன பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்துள்ளது என்பதை அங்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன இரண்டாவது இங்கு கல்லாங்கை போன டைனோசர் முட்டைகள் பாறை படிமமாக கிடைத்த கடல் நத்தை டைனோசரின் பகுதி கடல் கிளிஞ்சல்களின் பாறை படிமங்கள் போன்றவை கிடைத்துள்ளன மூன்றாவது உலகின் மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கேதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நான்காவது தமிழ் மக்களின் தொன்மையை மீட்டெடுப்பதுடன் நாம் வாழ்கின்ற நிலப்பகுதியின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள அரியலூரும் பெரம்பலூரும் அரிய ஊர்களாய் திகழ்கின்றன அவை நான்கு குறித்து கொண்டீர்களா நன்றி மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அங்கே மரபு இணை சொற்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுத வேண்டும் ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேடும் பள்ளமும் நகமும் சதையும் முதலும் முடிவும் கேளிக்கையும் வேடிக்கையும் கண்ணும் கருத்தும் என்ற ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மரபு இணை சொற்களை தொடராக அமைத்து எழுத வேண்டும் இப்படி உதாரணத்திற்கு ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள் ஆரிப் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் குமார் மேலும் கீழும் பார்த்தான் மேலும் கீழும் இந்த மரபீணை சொல்லை தொடரில் அமைத்து எழுதியிருக்கின்றார்கள் என்னவென்று ஆரிப் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் குமார் மேலும் கீழும் பார்த்தான் என்று பதே போன்று மீதம் இருக்கக்கூடிய ஐந்து மரபீணை சொற்களை தொடரில் அமைத்து எழுத வேண்டும் புத்தகத்தில் எழுதுவதற்கு இடம் பத்தாது என்று நினைக்கின்றேன் மாணவ கண்மணிகள் ஒரு தாளில் எழுதி புத்தகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் எழுதுவோமா முதலில் ஒன்று மேடம் பள்ளமும் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் வாழும் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் மேடும் பள்ளமுமாக மேடும் பல்லமுமாக அமைவது திண்ணம் அமைவது திண்ணம் நாம் வாழும் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மேடும் பல்லமுமாக திண்ணம் திம் கொண்டீர்களா அடுத்து இரண்டாவது நகமும் சதையும் நகமும் சதையும் என் உயிர்த்தோழனும் என் உயிர்த்தோழனும் அல்லது மாணவிகள் உயிர் தோழியும் என்றும் எழுதிக் கொள்ளலாம் என் உயிர் தோழனும் நானும் நானும் நகமும் சதையும் போல நகமும் சதையும் போல நட்புடன் பழகுவோம் நட்புடன் பழகுவோம் என் உயிர்த்தோழனும் நானும் நகமும் சதையும் போல நட்புடன் பழகுவோம் அடுத்து மூன்றாவது முதலும் முடிவும் முதலும் முடிவும் வகுப்பில் வகுப்பில் குறும்பு செய்த மாணவனிடம் வகுப்பில் குறும்பு செய்த மாணவனிடம் வகுப்பில் மாணவனிடம் ஆசிரியர் ஆசிரியர் வகுப்பில் நீ குறும்பு செய்வது வகுப்பில் நீ குறும்பு செய்வது வகுப்பில் நீ குறும்பு செய்வது வகுப்பில் நீ குறும்பு செய்வது இதுவே முதலும் முடிவுமாக அமைய வேண்டும் வகுப்பில் நீ குறும்பு செய்வது இதுவே முதலும் முடிவுமாக அமைய வேண்டும் என எச்சரித்தார் என எச்சரித்தார் வகுப்பில் குறும்பு செய்த மாணவனிடம் ஆசிரியர் வகுப்பில் நீ குறும்பு செய்வது இதுவே முதலும் முடிவுமாக அமைய வேண்டும் என எச்சரித்தார் எழுதிக்கொண்டீர்களா அடுத்து நான்காவது கேளிக்கையும் வேடிக்கையும் கேளிக்கையும் வேடிக்கையும் எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழாவில் எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழாவில் கேளிக்கையும் கேளிக்கையும் வேடிக்கையும் வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டன நிகழ்த்தப்பட்டன எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழாவில் கேளிக்கையும் வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டன எழுதி கொண்டீர்களா அடுத்து ஐந்தாவது கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்தும் தாய் தன் குழந்தையை தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள் தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள் எழுதிக்கொண்டே நன்றி மாணவ கண்மணிகளை அடுத்து நாம் காண்பது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு பத்தியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பத்தியை படித்து அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை தர வேண்டும் பத்தியினை காண்போமா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன தென்னிந்தியாவினுடைய அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றது தமிழக மாட்டினங்களின் தாயினம் என்று காங்கேயம் கருதப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாட்டினங்களினுடைய தாயினம் என்று எதனை கருதுகின்றார்கள் என்றால் காங்கேயம் மாடுகளை கருதுகின்றார்கள் பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கை மாடுகள் ஆறு மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்துக்கு மாறிவிடுகின்றன அவை பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆறு மாதங்கள் வளர்ந்த பிறகு அவை சாம்பல் நிறத்திற்கு மாற்றமடைந்து விடுகின்றது பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன காங்கேய பசுக்களானது சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்குமாம் மிடுக்கான தோற்றத்திற்கு பெயர் பெற்ற காங்கேயம் என காளைகள் ஏறு நிகழ்விற்கும் பெயர் பெற்றுள்ளன பார்ப்பதற்கே கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கும் காங்கேயம் என காளைகளானது அவை ஏறு தழுவுதல் நிகழ்விற்கும் பெயர் பெற்று இருக்கின்றது அத்துடன் ஏர் உழவிற்கும் வண்டி எழுப்பதற்கும் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன அதோடு அவை ஏற்குழப்பை பூட்டி உழவு செய்வதற்கும் வண்டிகளை இழுப்பதற்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது கடுமையாக உழைக்கக்கூடிய காங்கேயம் மாடுகள் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மாநிலத்தவரால் விரும்பி வாங்கிச் செல்லப்படுகின்றன இவை கடுமையான உழைப்பினை தரக்கூடியவை அதனால் இம்மாடுகளை கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவற்றை விரும்பி வாங்கிச் செல்கின்றார்கள் இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த காங்கேயம் இன மாடுகளானது அண்டை மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் காங்கேயம் இன மாடுகளை ஏற்றுமதி செய்கின்றார்கள் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் புரித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கரூரில் அமராவதி ஆற்றுத் துறையில் இன மாடுகளினுடைய உருவம் புரித்திருக்கக்கூடிய கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றனவாம் ஆக சேரர்கள் காலத்திலிருந்தே காங்கேய மாடுகளானது இருக்கின்றன என்பதற்கு அவை ஒரு சான்றுகள் இப்போ இந்த உரை பத்தியிலிருந்து நான்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது முதல் வினாவினை காண்போம் பின்வரும் நான்கு வினாக்களுக்கும் பொருந்தும் ஒரு விடையை தருக அதில் நான்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த நான்கு வினாக்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரே விடையைத்தான் தர வேண்டுமாம் நான்கு வினாக்களுக்கும் ஒரே விடை முதலில் வினாக்களை காண்போம் மிடுக்குத் தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றவை எவை மிடுக்கான தோற்றத்திற்கும் கம்பீரமான தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றவை எது காங்கேயம் ஆடுகள் சரி இரண்டாவது தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது யாது எது தமிழக மாட்டினங்களினுடைய தாய் இனம் என்று கருதப்படுகின்றது அதுவும் காங்கேய மாடுகள்தான் சரி மூன்றாவது வினாவை காண்போம் பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கிச் செல்கின்ற காலை இனம் எது எந்த காலை இனத்தை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பி வாங்கிச் செல்கின்றார்கள் அதுவும் காங்கேய மாடுகள்தான் சரியானது நான்காவது வினா மேற்கண்ட பத்து எதை குறிப்பிடுகிறது எதனை பற்றி குறிப்பிடுகின்றது அந்த உரை பத்தியானது அதுவும் காங்கேயம் பற்றி தான் அப்போ நான்கு வினாக்களுக்கும் பொருந்துகின்ற ஒரே விடையது இது காங்கேயம் காளைகள் எழுதுங்கள் காங்கேயம் காளைகள் கொண்டீர்களா அடுத்த இரண்டாவது வினா பொருந்தாத சொல்லை கண்டறிய கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா இதில் எது பொருந்தாத சொல் கர்நாடகம் மாநிலம் கேரளம் அதுவும் ஒரு மாநிலம் இலங்கை அது நாடு ஆந்திரா என்பதும் மாநிலம்தான் அப்போ இதில் பொருந்தாத சொல் இலங்கை ஏனென்றால் அது நாடு நாட்டை குறிக்கின்றது மற்ற மூன்றுமே மாநிலங்களை குறிக்கக்கூடியவை அங்கே பொருந்தாத சொல் இலங்கை அடுத்த மூன்றாவது பிரித்து எழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்ற சொல்லை பிரித்து எழுத வேண்டும் கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன கண்டு குட்டல் எடுக்க குட்டல் பட்டுள்ளன கண்டெடுக்க குட்டல் பட்டு குட்டல் உள்ளன கண் குட்டல் எடுக்க குட்டல் பட்டு குட்டல் உள்ளன எது சரியானது முதலில் இருப்பது கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன குறித்து கொண்டீர்களா அடுத்து நான்காவது தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எந்த வகையான தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எந்த வகை தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் செய்தி தொடர் உணர்ச்சி தொடர் வினா தொடர் என்றால் கேள்விக்குறி இருக்க வேண்டும் இல்லை கட்டளைத் தொடர் என்றால் கட்டளை இருக்க வேண்டும் அதுவும் இல்லை உணர்ச்சி தொடர் என்றால் உணர்ச்சி பூர்வமான சொற்கள் அல்லது ஆச்சரியக்குறி உணர்ச்சிக்குரியானது இடம்பெற்றிருக்க வேண்டும் அதுவும் இல்லை அப்போ இது என்ன தொடர் ஒரு செய்தியை தருகின்றது ஆக இது செய்தி தொடர் குறித்துக் கொண்டீர்களா நன்றி மாணவ கண்மணிகளை அடுத்து நாம் காண்பது மொழியோடு விளையாடு பொருள் எழுதி தொடரமைக்க அங்கே சொற்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அவற்றினுடைய பொருளை எழுதி சொற்றொடராக அமைத்து எழுத வேண்டும் உதாரணத்திற்கு அலை அலை என்பது கடல் அலை அதனை தொடரில் அமைக்கும் பொழுது இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அலை வரவழைத்தல் என் நண்பர்களை வரவழைத்துள்ளேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று கரை கரை குழவி குள்ளவி வாழை வாழை பறவை பறவை மறை மறை இந்த சொற்களை தொடரில் அமைத்து எழுத வேண்டும் எழுதலாமா ஒரு தாளினை எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் கரை கரை என்பதற்கு எல்லை எல்லை என்று பொருள் கல்விக்கு கரை இல்லை கல்விக்கு கரை இல்லை எழுதிக்கொண்டீர்களா அதேபோல கரை கரை என்பது களங்கம் வாழைக்கரை வாழைக்கரை பட்டால் அழியாது வாழைக்கரை பட்டாள் அழியாது எழுதிக்கொண்டீர்களா வாழைக்கரை பட்டாள் அழியாது அடுத்தது குளவி குளவி என்பது வண்டு அதனுடைய பொருள் வண்டு தொடரில் அமைக்கும்ொழுது மலரில் உள்ள மலரில் உள்ள தேனை மலரில் உள்ள தேனை உண்ண குளவிகள் மொய்த்தன மலரில் உள்ள தேனை குழவிகள் முய்த்தன அடுத்தது குள்ளவி. குள்ளவி என்பது குழந்தை குழந்தை இடியோசை கேட்டு இடியோசை கேட்டு குழவி அழுதது இடியோசை கேட்டு குழவி அழுதது டியோசை கேட்டு குழவி அழுது கொண்டீர்களா அடுத்தது வாழை வாழை என்பது ஒரு வகை மீன் வாழை மீன் என்று சொல்லப்படுவது அந்த குளத்தில் அந்த குளத்தில் அதிகமாக அதிகமாக மீன்கள் இருந்தன அந்த குளத்தில் அதிகமாக வாழை மீன்கள் இருந்தன அந்த குளத்தில் அதிகமாக வாழை மீன்கள் இருந்தன எழுதிக்கொண்டிருக்கலாம் அடுத்து வாழை வாழை என்பது ஒரு வகை மரம் வாழை மரம் திருமண வீடுகளில் திருமண வீடுகளில் தவறாது தவறாது வாழை மரம் கட்டுவார்கள் திருமண வீடுகளில் தவறாது வாழை மரம் கட்டுவார்கள் அடுத்தது பறவை 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 என்பது கடல் கடலை குறிப்பது இவ்வுலகம் இவ்வுலகம் பறவையால் சூழப்பட்டது இவ்வுலகம் பறவையால் சூழப்பட்டது இவ்வுலகம் பறவையால் சூழப்பட்டது எழுதிக்கொண்டீர்களாம் அடுத்து பறவை பறக்கின்ற பறவை பட்சி காலை நேரத்தில் காலை நேரத்தில் பறவைகள் பறவைகள் இறை தேடி பறந்தன காலை நேரத்தில் பறவைகள் இறை தேடி பறந்தன வெளி கொண்டிருக்கலாம் அடுத்து மறை மறை என்பது மான் காட்டில் காட்டில் கூட்டமாக கூட்டமாக மரைகள் தெரிந்தன காட்டில் கூட்டமாக மறைகள் தெரிந்தன அடுத்து மறை மறை என்பது வேதம் நான்கு மறைகளையும் நான்கு மறைகளையும் நான்கு மறைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் நான்கு மறைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் நான்கு மறைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் சான்றோர்கள் சான்றோர்கள் என அழைக்கப்படுவார்கள் என அழைக்கப்படுவார்கள் நான்கு மறைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் சான்றோர்கள் என அழைக்கப்படுவார்கள் எழுதிக்கொண்டீர்களா நன்றி மாணவ கண்மணிகளே அடுத்து நாம் வீட்டு படம் நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது மஞ்சு விரட்டு எருதுகட்டு வாடிமஞ்சு விரட்டு வேலிமஞ்சு விரட்டு காளை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு மாடு விடுதல் என ஏறு தழுவுதல் எங்கள் பகுதியில் அழைக்கப்படுகிறது ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பயிர்களை குறிப்பிடுக களித்தொகை சிலப்பதிகாரம் ஏறுகோள் புறப்பொருள் விண்பாமாலை ஏறுகோள் கண்ணுடையம்மன் பல்லு என்னும் மாடு தழுவுதல் எருதுகட்டி ஏறுதழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக ஏறு தழுவுதல் குறித்து தொல்லி கிடைத்த தொல்லியல் சான்றுகள் மூன்று அவை சேலம் மாவட்டம் பெரியபயல் எடுத்த நடுகள் கரிக்கையூர் பாறை ஓவியம் சிந்துவெளி மாடுதழுவும் கல்முத்திரை ஆகியனவாகும் இந்த மூன்று வினாக்களையும் ஒருமுறை எழுதி பழமுறை பிடித்துக்கொள்ளுங்கள் எழுதுவது ஒரு முறை படிப்பது பலமுறை முறை தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி மாணவ கண்மணிகளை எதுகாரும் நாம் கண்டறிந்தது மொழிப்பயிற்சிகள் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு வரிசைப்படுத்தி முறையான பத்தியமைத்தல் மரபை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுதல் உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல் மொழியோடு விளையாடு என்பதில் பொருள் எழுதி தொடரமைக்க போன்ற பயிற்சிகளைப் பற்றி பார்த்தோம் அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவுரை எழுதி கொள்ளுங்கள் தாளில் எழுதும் பொழுதும் அவற்றை தள்ளிவுரை எழுதி கொள்ளுங்கள் அவற்றினை தங்களுடைய புத்தகத்தில் இணைத்து கொள்ளுங்கள் அடுத்து நாம் அன்பது பாடப்புத்தகம் பிடித்தல் பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் எண்பத்தி இரண்டு மற்றும் எண்பத்தி மூன்று பக்கம் எண் எண்பத்தி இரண்டில் மொழியை ஆழ்வோம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் எண்பத்தி மூன்றில் கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த செயலர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் பிடித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று கொள்ளுங்கள் அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமே எண்பத்தி ஒன்றில் குருவினா நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது மூன்றாவது வினா ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பயிர்களை குறிப்பிடுக ஆறாவது வினா ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக இந்த மூன்று வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள் அதற்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் பார்த்தோம் தெளிவுறை எழுதுங்கள் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்